இந்த மாதிரி ஒரு தடவை கத்திரிக்காய் புளி குழம்பு வச்சு பாருங்கள், சும்மா டக்கராக இருக்கும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்த்தலாம். அது கடாயில் என்ன சேர்த்துட்டு கடுகு தாளிச்சுக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் வெந்தயம் போட்டு, வெந்தயமும் வெடித்ததுக்கப்புறமா கருவேப்பிலை வெங்காயம் போட்டு வதக்கி விட்டுக்கோங்க. நீங்கள் சின்ன வெங்காயம் வேணுன்னா சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க, பெரிய வெங்காயம் வேணால் பெரிய வெங்காயம் போட்டுக்கோங்க. உங்களுக்கு பச்சை மிளகாவும் வேணும்னா நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். கத்திரிக்காவை சின்னதாக நறுக்கிடாமல் இப்படி கீறி போட்டிங்கன்னா இன்னும் நல்லாவே இருக்கும். ஏன்னா இது வதங்கும்போது உடையாமல் இருக்கும், இல்லைனா உடஞ்சி போயிடும் நல்லா அந்த கொஞ்சம் எண்ணெயிலே வதங்க விடும்போது. ஸோ இந்த மாதிரி எல்லா காய்கறியும் உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துட்டு அதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்ச நேரம் விட்டு விட்டு சிம்லேயே போட்டு கலந்து விட்டுட்டே இருந்தோன்னா நல்ல கத்திரிக்காய் கரைஞ்சி வெந்துடும். அந்த ஸ்டேஜ் வரைக்குமே நீங்கள் கலந்து விட்டுட்டே இருக்கணும். பாருங்கள், இப்போ நல்லா நேரம் வாரி வந்துருச்சு. இப்போ அதுக்கு குழம்புக்கு தேவையானதில் பாதி உப்பு இதில் போட்டுக்கோங்க. போட்டு கலந்து விட்டுட்டு ஒரு 4 தக்காளி பழத்தை எடுத்து நறுக்கி மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்து இதில் சேர்த்துக்கலாம். இது குழம்போட திக்னஸை வந்து கொஞ்சம் அதிகப்படுத்தும். அதுக்காக தான் இந்த தக்காளி ஊற்றி கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டாலே அதோட நேரம் மாறி வந்துடும். இப்போ வெள்ளை வெளியேன்னு இருக்குது. கொதிக்க ஆரம்பித்தோடனே தக்காளியோட நேரம் வந்துடும். அந்த நேரம் வர்ற வரைக்கும் இதிலேயே கொதிக்கட்டும். இந்த உப்பும் தக்காளியும் சேர்ந்து நல்லா சூப்பராக ஜூஸியாக அந்த கத்திரிக்காவாக்கும். இது இந்த பாருங்கள், நல்லா கலர் மாறி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நல்லா கலந்து விட்டுட்டு இது கூட வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் பொடி ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் போட்டுக்கிறேன். இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். உங்களுடைய பொடி காரத்துக்கேற்ப நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி வந்து கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் இதில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் அப்படின்றத நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும். நான் கொஞ்சம் தண்ணியாக வைக்க போகிறேன். ரொம்ப திக்காக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் திக்காக இருக்கிறபடியாக தண்ணி கலந்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் உப்பையும் சரி பார்த்து நல்லா கொதிக்க விடுங்க. பொடியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா ஸ்பீடில் கொதிக்கட்டும். அதுக்கப்புறமா சிம்மில் போட்டு மூடி போட்டு விட்டிங்கன்னா நல்லா அதில் நம்ம ஊற்றின கொஞ்சம் எண்ணெயும் பிரிஞ்சு மேலே வந்துடும். குழம்பு சூப்பராக ரெடி ஆயிரும். இது சாதத்தோடு சாப்பிடும்போது சும்மா அப்படி இருக்கும். எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரியான இந்த கத்திரிக்காய் புளி குழம்பு நீங்களும் வச்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய்.